திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் இடம்பிடித்து அமர்வது தொடர்பாக பொறுப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை அறிமுகம் செய்யும் விழா நத்தம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்சி பொறுப்பாளர்கள் வந்திருந்தனர். முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிலையில் அபிராமி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் பாரதி முருகனும் அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகனும் இடையே முன் இருக்கையில் அமர்வது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் இருவரும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களவை